பாயிண்ட் 1 to சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம்ப்பா. சால்வ் லாக் 2 power 8x base 4. இப்படி தான் பண்ணணும். லாக் 2 power 8x base 4 ஈக்குவல் டு 2 power log 8 base 2 கொடுத்துருக்குறேன். சரி, கொஸ்டின் எழுதி எழுதிக்கிட்டோம். இங்கே என்னென்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம்? 1 பவர் ரூல். லாக் ஏ பவர் எக்ஸ் பேஸ் பி அப்படின்னா அந்த பவர் என்ன செஞ்சிடும்? இந்த லாக் முன்னாடி ப்ராடக்டாக மாறிடுங்கள. பவர் பிகம் ப்ராடக்ட். பாருங்கள், பவராக இருக்குது, ப்ராடக்டாக மாறிதா. பவர் ரூல் அப்படின்னாலே பவர் பிகம் ப்ராடக்ட். அப்போ எக்ஸ் இன்டு லாக் ஏ பேஸ் பி வந்துடுமா? அடுத்த ரூல் பார்த்தோம், என்ன? எக்ஸ்பனண்டோட பேஸும் எக்ஸ்பனண்ட்டுக்கு பவரில் இருக்கிற லாகோட பேஸும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம எக்ஸ் மட்டும் போட்டால் போதும் பார்த்தோம். எக்ஸ்பனண்ட் எக்ஸ்பனண்டோட ஆமாம் ஏ பவர் எனி திங் அப்படின்னா எக்ஸ்பனண்ட். அப்போ எக்ஸ்பனண்டோட பேஸும் அந்த எக்ஸ்பனண்ட்டுக்கு பவரில் ஒருவேளை லாக் இருந்து அந்த லாகோட பேஸும் ஒரே மாதிரி இருந்தால் சிம்பிளாக சொல்கிறாங்க, தே பிகம் கேன்சல். இப்போ எக்ஸ் வந்துடும் உங்களுக்கு, இதெல்லாம் கேன்சல் ஆகி என்ன ஆர்கியூமெண்ட் இருக்கோ அது அப்படியே வந்துடும். அது அங்கே என்ன கான்செப்ட் இருக்கோ அது அப்படியே வந்துடும். இந்த ரெண்டு ரூலிங் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், பவர் இருக்குது, பவர் ரூல் என்ன, அது ப்ராடக்டாக மாறிடும். அப்போ 8x இன்ட்டுன்னு வந்துடும். இங்கே என்ன, எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் இருக்குது, 2 power anything எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் இருக்குது. அந்த எக்ஸ்பனண்ட் ஃபார்மில் பவர் இருக்குது, அதில் லாகு, அந்த லாகிருந்து கூட பேஸும் எக்ஸ்பனண்ட் பேஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தே ஆல் பிகம் கேன்சல். இப்போ 8 வந்துடும். இப்போ பாருங்கள், வி ஹாவ் டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஏன்னா சால்வ் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 8 இந்த பக்கம் போனால் பிகம் 1/8. இந்த லாக் 2 base 4 அது இந்த பக்கம் வந்தால் 1 by log 2 base 4. இப்போ இந்த 8 கேன்சல் ஆயிருப்பாப்பா, அதான் 1 போட்டுக்கிட்டோம். பாருங்கள், 1 by போன சமயத்தில் பார்த்தோம் என்ன ஆகுது, மேலே போனால் பேஸும் ஆர்குமெண்ட்டும் இடம் மாறிடும். அப்போ லாக் 4 base 2 ஆகிடும். இது டேரெக்டாக இங்கேருந்து இங்கே கொண்டு வரப்போ கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்துக்கிறேன். சரியா, இப்படி வந்தால் இப்படிக்கும் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்ங்கிறது இங்கே என்ன, பேஸு ஆர்குமெண்ட் இடம் மாத்திரம் தான் ரெசிப்ரோக்கல். அடுத்து என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு லாக் 4 என்னெல்லாம் 2 square போட்டுக்கலாம்ப்பா. ஏன், எப்பவுமே லாகில் பேஸ் பார்க்கணும். அந்த மாதிரி இதை மாறிடுச்சுன்னா லாக் ஏ பேஸ் ஏ 1 ரூல் அப்ளை பண்ணோம்ல. இப்போ லாக் 2 square போட்டாச்சு, பவர் ரூல் படி பிகம் ப்ராடக்ட். இப்போ 2 into log 2 base 2 பேஸும் ஆர்குமெண்ட்டும் லாகில் ஒரே மாதிரி இருந்தால் யூ கேன் புட் 1. பேஸும் ஆர்குமெண்ட்டும் லாகில் ஒரே மாதிரி இருந்தால் யூ மே புட் 1. 2 into 1 2. தட்ஸ் ஆல் சம்பா.